எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற பிரயாகை பீடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து இனிமே வரப்போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலகாபாத் அல்லது பிரயாக்ராஜ் இந்தியாவோட உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற அலகாபாத் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மாநகராட்சி ஆகும். இதோட புதிய பெயர் பிரயாக்ராஜ் ஆகும். அலகாபாத் அப்படிங்கிற பெயர் முகலாய பேரரசான அக்பரால 1583 இந்த நகருக்கு சூட்டப்பட்டிருக்குது. இந்து மதத்தில் அலகாபாத் சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்கிற ஊராகும். இந்து மத புனித ஆறுகள் யமுனை, கங்கை, இங்க திருவேணி சங்கம் அப்படிங்கிற இடத்துல கூடுது. கண்ணுக்கு புறப்படாத சரஸ்வதி அப்படிங்கிற ஆறு இங்க கூடுறதா நம்பப்பட்டு வருது. இந்தியாவில் 3 பிரதமர்கள், அதாவது ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, விபி சிங் இந்த நகரில் பிறந்தவங்க தான். உத்தரப்பிரதேச மாநிலத்தோட அலகாபாத் உயர்நீதிமன்றம் இங்கேயே அமைஞ்சிருக்குது. ஆனந்த பவன் அப்படிங்கிற சுயராஜ்ய கட்டிடம் இப்போ அருங்காட்சியகமாக இருக்குது. இதை தொடர்ந்து பிரயாகை பீடத்தை பற்றி பார்த்தோன்னா, அலகாபாத் அப்படின்னு அழைக்கப்படுற பிரயாகையில் அமைஞ்சிருக்குது லலிதா தேவியோட ஆலயம். 51 சக்தி பீடங்களில் 28வது பீடமாக விளங்குற இது அன்னையோட உடற்கூறுகளில் வலது கை விரல்கள் விழுந்த இடமாக கருதப்படுது. பிரயாகையில் வீற்றிருக்கிற அன்னையோட திருநாமம் லலிதா. சத்ரபாலகர் பவபைரவர் அப்படிங்கிற திருநாமத்தோட அருள் பாலிக்கிறாரு. இந்த தலத்தோட புராணங்களில் ஒன்று இது. சமுத்திர ராஜரோட மகன் சங்கன் சிறுப்பிள்ளை. ஒரு தடவை வேத ரிக்குகளை, அதாவது வேத ஸ்லோகங்களை வச்சு விளையாடின அவன் அதை மறைச்சு வச்சுட்டான். வேத ரிக்குகள் காணாமல் போயிருக்குது. அதனால பூஜைகளும் நியமங்களும் தடைப்பட்டிருக்குது. எனவே தேவர்கள் வேதருக்குகளை தேடி அலைஞ்சிருக்காங்க. கடைசியில் அவற்றை யாரோ திருடிட்டதா முடிவு செஞ்சு விஷ்ணு கிட்ட முறையிட்டு இருக்காங்க. இது சங்கனோட வேலை அப்படிங்கிறத உணர்ந்த விஷ்ணு தானும் ஒரு குழந்தையா மாறி அவனோட விளையாடி வேதருக்குகளை பற்றி விசாரிச்சிருக்காரு. சங்கன் தான் மறைச்சு வச்ச இடத்துல இருந்து ரிக்குகளை எடுத்து கொடுத்துருக்கான். இனி நான் உங்களோட கரத்திலேயே இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்ச சங்கன் திருமாலோட கரத்துல ஏறினான். வேதரிக்குகளை பெற்றுத்தந்த மகாவிஷ்ணுவுக்கு தங்களோட நன்றியை தெரிவிக்க பெரும் விழா எடுத்தாங்க தேவர்கள். இதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த இடம்தான் பிரயாகை. இந்த இடம் தீர்த்தராஜன் அப்படின்னு அழைக்கப்படுது. பிரயாகை வேள்விகளோட அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை பிரம்மதேவன் ஜீவராசிகளோட ஜனன மரண பிணைப்பா அறுக்கிற பொருட்டு கர்ம பூமியான பாரதத்துல பெரும் வேள்வி ஒன்றை மேற்கொண்டான். இதை தொடர்ந்து மேலும் பல வேள்விகளை அங்கே நடத்தின பிரம்மன் எல்லாத்துக்கும் உயர்வான அஸ்வமேத யாகமும் செஞ்சிருக்கான். அத்தகு பெருமை வாய்ந்த இடமே பிரயாகையாகும். இப்படி பல்வேறு வரலாற்று கதைகளை கொண்ட இந்த பூ உலகில தான் அன்னையோட வலது கையோட விரல்கள் விழுந்ததாக கருதப்படுது. சக்தி பீடங்களாக கருதப்படுற 2 தேவி ஆலயங்கள் பிரயாகையில் இருக்குது. ஒன்று தாரகஞ்சை அடுத்து இருக்கிற அலோபி வாகில் இருக்கிற அலோபி மாதா கோயில். இந்த தேவியோட உக்கிரத்தை தணிக்க சதுரமான குண்டம் 1 அடியில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது. இன்னொரு தேவி ஆலயம் மீராப்பூர் பகுதியில் இருக்குது. இந்த தேவியோட பேர் லலிதாவாகும். இவரோட லக்ஷ்மியும் சரஸ்வதியும் கருவறையில் தரிசனம் அளிக்கிறாங்க. பிரயாகையில் பீடேஸ்வரியான லலிதாம்பிகைக்கு கோயில் கிடையாது. எனவே மீராப்பூர் லலிதாம்பளை தரிசித்தா அளவற்ற பேர்களை அடையலாம். மேலும் திருவேணி சங்கமத்தில் நீராடி நற்பயணியும் பெறலாம். திருவேணியில் புனித நீராட வருஷம் முழுசும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் இங்கே வர்றாங்க. 12 வருஷங்களுக்கு ஒரு தடவை நடக்கிற உலக புகழ்பெற்ற கும்பமேளா திருவிழா கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆறுகள் சேருமிடமான திருவேணி சங்கமத்தில் நடக்கும். பிரயாக்ராஜில் நடக்கிற கும்பமேளா விழா மகர சங்கராந்திக்கு தொடங்கி சிவராத்திரி முடிய நடக்கும். இந்த ஊரோட அமைவிடத்தை பற்றி பார்த்தோம்னா, கடல் மட்டத்தில் இருந்து இந்த ஊர் சராசரியாக 72 மீட்டர், அதாவது 236 அடி உயரத்தில் இருக்குது. இங்கே யமுனை ஆறு கங்கை ஆத்தோட கூடுது. 2011 வருஷத்தோட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பிரயாக்ராஜ் நகரத்தோட மொத்த மக்கள் தொகை 1,112,544 ஆகும். அதில் ஆண்கள் 6,386, பெண்கள் 5,12,158 ஆக இருந்திருக்காங்க. 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க 1,14,439 ஆக இருந்திருக்காங்க. பாலின விகிதம் 1,000 ஆண்களுக்கு 853 பெண்கள் சதவீதம் இருந்திருக்காங்க. சராசரி எழுத்தறிவு 84.76% ஆகும்.
மக்கள் தொகையில் இந்துக்கள் 888,314, அதாவது 73.03%, இஸ்லாமியர்கள் 256,402, அதாவது 21.94%, மற்றவங்க 20% இருந்திருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் இஸ்லாமிய மன்னர்களா ஏத்துக்க முடியாது. அதுலயும் குறிப்பா அக்பரா மன்னர் அப்படின்னு ஒத்துக்க முடியாது. அவங்க வச்ச பெயர்கள் எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அலகாபாத் நகரத்தோட பெயரை மாத்திக்கிருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ இன்னொரு அதிர்ச்சிகர விஷயத்தையும் செஞ்சிருக்காரு இவரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரியில உத்தரப்பிரதேசத்துல கும்பமேளா விழா நடக்குது. இது எப்பவுமே மிகப்பெரிய அளவுல நடக்கிறது வழக்கம். இதுக்கு நாடு முழுசுலையும் இருந்து சாமியார்களும் குருக்களும் அகோரிகளும் வர்றது வழக்கம். இதுல 2 லட்சம் பேர் வரைக்கும் சாமியார்கள் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விழா பாதிக்க கூடாது அப்படின்னு திருமணத்தை தடை செஞ்சிருக்காரு யோகி ஆதித்யநாத். பிரயாக்ராஜ் இதுதான் அலகாபாத்தோட புதிய பெயராகும். அதிகாரப்பூர்வ ஆவணங்கள்ல எல்லாம் இந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கிற பெயரையே கடைபிடிக்கணும் அப்படின்னு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. 1575 வருஷத்துல மாமன்னர் அக்பர் இந்த நகரத்தோட பெயரை இலாகாபாஸ் அப்படின்னு மாத்தினாரு. அதுவே அதுக்கப்புறமா அலகாபாத் அப்படின்னு தெரிஞ்சிடுற நிலை வந்திருக்குது. வட இந்தியால ஒரு முக்கியமான நீர்ப்பாதை கேந்திரமா திகழ்ந்த இந்த நகரத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்த அக்பர் இங்க இருக்கிற புனித சங்கம ஸ்தலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கோட்டையையும் உருவாக்குனாரு. அலகாபாத் அப்படிங்கிற பிரயாக்ராஜ் வரலாற்று ஆவணங்களின்படி 1580 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பிரயாகா அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்துச்சாம். ஆனா அக்பர் வாழ்ந்த காலத்துல அவர் இந்த நகரத்தோட பெயரை இலாகாபாத் அப்படின்னு மாத்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்த ஷாஜஹான் இத அலகாபாத் அப்படின்னு திருத்தியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த பெயர்லயே இத்தனை வருஷ காலம் அழைக்கப்பட்டு வந்த அலகாபாத் இப்போ பெயர் மாத்தப்பட்டிருக்குது. 100 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஆங்கிலேயருக்கு எதிரான சுதந்திர போராட்டத்துல இந்த நகரம் முக்கிய பங்காற்றி வரலாற்றுல தனி இடத்தை பிடிச்சது. இந்த நகரத்துல முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 வருஷத்துல பிறந்திருக்குது. 1920களில் மகாத்மா காந்தி இங்குதான் தன்னோட அஹிம்சா வழி போராட்டத்தை கையில எடுத்தாரு. ஆங்கிலேயர் ஆட்சியப்போ அலகாபாத் நகரம் வடமேற்கு பிராந்தியத்தோட கேந்திரமா திகழ்ந்திருக்குது. காலனிய ஆட்சியோட மிச்சங்களை இங்க இருக்கிற மோயர் கல்லூரி மற்றும் ஆல் சைன்ஸ் கேத்தட்ரல் போன்ற வரலாற்று சின்னங்கள்ல தரிசிக்கலாம். அலகாபாத் நகரத்தோட யாத்ரீக முக்கியத்துவம் பொதுவா இன்னைக்கு அலகாபாத் நகரம் இந்துக்களோட முக்கியமான புனித யாத்திரை ஸ்தலமா அறியப்படுது. 12 வருஷங்களுக்கு ஒரு தடவை இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிற திருவிழா கொண்டாடப்பட்டு வருது. கடைசியா 2001 வருஷத்துல இது கொண்டாடப்பட்டிருக்குது. இதுல 4 கோடி பேர் கலந்துகிட்டதா சொல்லப்படுது. உலகத்திலேயே வேற எந்த திருவிழாவுக்கும் இவ்வளோ எண்ணிக்கையில மக்கள் இதுவரைக்கும் திரண்டதே இல்லை அப்படின்னு பதிவாகி இருக்குது. மற்ற கும்பமேளாக்கள் மகா கும்பமேளாவை தவிர அர்த்மேளா அப்படிங்கிற திருவிழாவும் 6 வருஷங்களுக்கு ஒரு தடவை இங்க கொண்டாடப்பட்டு வருது. வருடாந்திரமா மகாமேளா அப்படின்னு ஒரு திருவிழா சங்கம பகுதியில நடத்தப்படுது. எலும்புகளை உரிய வைக்கிற குளிரையும் பொருட்படுத்தாம மக்கள் தங்களோட பாவங்களை கரைக்கிறதுக்காக அப்போ புனித நீராடல ஈடுபடுறாங்க. மகா கும்பமேளா அப்போ அலகாபாத் நகரம் முழுசையும் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த யாத்ரீகர்களால நிரம்பி சுற்றுலா கேந்திரம் மாதிரி காட்சி அளிக்குது. யாத்ரீக ஸ்தலங்களுக்கெல்லாம் ராஜா அப்படிங்கிறது இந்த ஊரோட புகழ குறிக்கிற சொல்லாகும். சங்கம் அப்படிங்கிற முக்கியமான ஆற்று சங்கம ஸ்தலம் இந்த அலகாபாத் நகர்ல தான் அமைஞ்சிருக்குது. கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 புனித ஆறுகள் அலகாபாத் பகுதியில சங்கமிக்குது. சங்கம ஸ்தலத்துலதான் உலகத்திலேயே அதிக அளவுல மக்கள் திரள்ற திருவிழாவான மகா கும்பமேளா நடக்குது. இந்தியா மற்றும் உலகெங்கிலையும் இருந்து ஏராளமான யாத்ரீகர்கள் இந்த கும்பமேளால கலந்துக்கிட்டு சங்கமத்தோட புனித நீராடல்ல ஈடுபடுறாங்க. இது தவிர பல்வேறு மத சடங்குகள் மற்றும் திருவிழாக்களுக்கான ஸ்தலமாகவும் இந்த ஆற்று சங்கமும் பிரசித்தி பெற்றிருக்குது. காலப்போக்கில் அலகாபாத் நகரம் இந்தியாவோட கலாச்சார, ஆன்மீக மற்றும் வரலாற்று பரிமாணங்களை நிலைநிறுத்துறதுல முக்கிய பங்காற்றி வந்திருக்குது. மகாதேவி வர்மா, ஹரிவன்ஷ் ராய் பச்சன், மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு போன்ற பிரபலங்கள் இந்த நகரத்தை சேர்ந்தவங்க ஆவாங்க. எனவே ஆன்மீகம், கலாச்சாரம் மற்றும் வரலாறு போன்ற முக்கியமான அம்சங்களை கொண்ட சுற்றுலா நகரமா அலகாபாத் திகழ்றதுல வியப்பிதுவும் இல்லை. கோயில்கள், கோட்டைகள், பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு ஏராளமான அம்சங்கள் இந்த நகரத்துல நிரம்பியே இருக்குது. முக்கியமான ஹிந்து யாத்ரீக ஸ்தலமா பிரசித்தி பெற்றிருக்கிற இந்த நகர்ல பாதல்புரி கோயில், ஹனுமான் கோயில், பேட் ஹனுமான்ஜி கோயில், சிவ்கோடி மகாதேவ் கோயில், அலோபி தேவி கோயில், கல்யாணி தேவி கோயில், மண்கமேஸ்வர் கோயில், நக்வாசுகி கோயில் மற்றும் பேணி மகாதேவ் கோயில் ஆகியவை இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.